சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடைச்சிடும். பிரின்சஸ் வந்து டூ டைப்ஸ் உண்டு. ஒரு டைப் வந்து பட்டி வச்சது, செகண்ட் டைப் வந்து பட்டி இல்லாமல் போட வைப்போம். இப்போ இது வந்து பட்டி வச்ச ப்ளவுஸு, இது வந்து பிரின்சஸ் கட்டு. இந்த பிரின்சஸ் கட்டு வந்து சைஸ் வந்து சின்ன சைஸு, 24 சைஸ், அதாவது சின்ன குட்டிஸ் போடுற சைஸுக்குள்ளது. ஃப்ரெண்டு ஹைட் வந்து 10.5 வச்சுக்கிறேன். செஸ்ட் ரவுண்டு வந்து 6.5. ஷோல்டர் வந்து நெக் கேப் வந்து 2.5, ஷோல்டர் வந்து 2.5, நெக் இறக்கம் வந்து 5 இன்ச், ஆம்புக்குள் இறக்கம் வந்து 4.5, நெக் இறக்கம் கழுத்து வரைய போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம் போல் இறக்கும். கையலுக்கு வந்து ஒரு 1.5, இது வந்து செஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும். நார்மலா நெக் ரவுண்ட் நெக் கொடுக்குறேன். ஆம் கோல் வளைவு 1 இன்ச், நார்மல் ப்ளவுஸுக்கு இங்க இருந்து நம்ம 4 இன்ச் எடுப்போம். இது சின்ன சைஸ் அப்படிங்கறனால 3 இன்ச் எடுத்துருக்கிறேன். 3 இன்ச் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து 1 இன்ச் எடுப்போம். இது சின்ன சைஸ் அப்படிங்கறனால 3/4 இன்ச், இங்க ஒரு 3/4 இன்ச், இங்க ஒரு 3/4 இன்ச். டாட்டுடைய ஹைட் வந்து 3 இன்ச். 3 இன்ச் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த டாட்டுடைய ஷேப்பு காணும். டாட்டு வரைந்து வரையிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு இங்க ஒரு 1 இன்ச் எடுப்போம். சைட்ல ஒரு 1 இன்ச், அந்த 1 இன்ச் எடுத்து அந்த வளைவு கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து இங்க ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஆம் கோல்ல இருந்து 2 இன்ச், ஆம் கோல்ல இருந்து 2 இன்ச் எடுத்து இந்த டாட்ல இருந்து ஷார்ப்பா போய் இந்த 2 இன்ச்ல டச் ஆகி இந்த ஆம் கோலோடைய சென்டர் பாயிண்ட் டச் ஆகும். இப்போ கட் வரைஞ்சாச்சு, கட் பண்ணுவோம். இப்போ நார்மல் க்ளோஸ் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டாட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் டாட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைன்ல ஆம்புல் வளைவு இப்போ கட் பண்ணியாச்சு. இதுதான் பிரின்சஸ் கட்டு, பெல்ட் வச்ச பிரின்சஸ் கட்டு. பட்டியுடைய இறக்கம் வந்து 4 இன்ச், செஸ்ட் என்ன அளவோ அந்த அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவோட ஒரு 1 இன்ச் கூட்டிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஒன் இன்ச் எடுத்ததுக்கு அப்புறம் செஸ்ட் ரவுண்ட்ல மிட் பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச், 1/2 இன்ச் எடுத்து லைட்டா ஒரு போட் ஷேப் மாதிரி வளைவு கொடுங்க. இப்போ பட்டி வரைஞ்சாச்சு.
பட்டி கட் பண்ணியாச்சு. இது பெல்ட் வச்ச பிரின்சஸ். இப்போ நமக்கு இதில் ஃபோல்டு இருக்குது. இது வந்து பேக்கு கூப்பு, இது வந்து ஃப்ரெண்டு கூப்பு. இந்த ஒரு அரை இன்ச்சு தையல் போட்டுருப்பாங்க. அதே மாதிரி இது அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு. பட்டி வச்ச பிரின்சஸ் அப்படின்னால பட்டி பட்டி இப்போ கட் பண்ணியாச்சு. பேக் கூப்பு அப்படிங்கறதுனால இங்க ஃபோல்ட் எடுத்துருக்குறோம். பட்டியும் ஃபோல்டோட எடுத்துருக்குறோம். இப்போ கட் பண்ணியாச்சு.